No? Postcard? Kali? Ayyo. Putting post office for the payable like on the postcard la illen solli amichitaanga appra na ulle poi avanga kitta pechu kuduthe enga postcard kedaikundra kada idu varaiku ketittu anda kadaiku inda payable e kootittu vande postcard vaangi kuduthe pelandu vechirken thank you later okay வணக்கம் மக்களே once again welcome back to the channel நான் வரேன் வை ரம்யா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 8 அதே மாதிரி லாஸ்ட் டே இப்ப டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9:30 ஆகுது இப்ப வரைக்குமே யாருமே ஒன்னா கடையெல்லாம் திறக்கல இப்பதான் ஒரு ஒருத்தர அதுவும் வாட்ச் கடை இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர திறந்துகிட்டு இருக்காங்க 10 மணிக்கு மேல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடையும் ஓபன் பண்றாங்க நம்ம டால் கேட் போலாம் அங்க திறந்திருப்பாங்க நினைக்கிறேன் அப்ப போய் நம்ம சாப்பிடலாம் கேவா குடிக்கலாம் சரி டால் லேக் போலாம் இப்ப வந்து ஷேரிங் வண்டில ஏறிட்டாங்க டால் கேட் இது தான் இருக்கு ஓபிசி சொல்லிருக்காங்க சரி அங்க போய் அங்க இருந்து மறுபடியும் அதாவது வேற ஷேரிங் வண்டில தான் டால் லேக் இல்லையா டால் கேட்டா கேட்டாமா போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் அங்க போய் அங்க இருந்து ஏனா இது டால் லேக்கோட கேட் வந்து நிறைய கேட் இருக்கு இல்லையா பஸ் எங்க போய் நிறுத்துறாங்கன்னு பார்க்கலாம் அங்க இருந்து நம்ம அந்த போஸ்ட் நாங்க வந்த அந்த வண்டில வந்து பாத்தீங்கன்னா டால் கேட் வரைக்கும் ஸ்டாப் பண்ணாங்க இங்க இருந்து நமக்கு ஆட்டோ பிடிச்சி இப்போ போய்கிட்டு இருக்கோம் ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் போய்கிட்டு இருக்கோம் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன் இல்லை இல்லை இது ஃபுல்லாக லேட்டு தான் அப்போ நம்ம அந்த இதுக்கு முன்னால் போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கேட்டுலாம் நிறையா இருக்கும் அதனால் ஆட்டோ பிடிச்சி தான் போக வேண்டியதாகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் டைம் இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் இந்த மாதிரி டால் கேட்டு சாரி டால் லேக்கில் அந்த ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்தேன் அதனால் சரி இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து எத்தனை பேருக்கு வந்து போஸ்ட் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் ஸ்டேட்டஸ் போட்டு இன்ஸ்டாகிராமில் ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி போயிட்டு நம்ம வந்து போஸ்ட் வந்து போட்டுவிட போகிறோம் இன்ஸ்டாகிராம் ஓகே நம்ம வீட்டுக்கு ஒன்று போட்டுக்கலாம் நம்ம அது வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பெஷல் ஆக்சுவலாக அந்த இது அதனால் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணுறதா இல்லை போகிறது வர்றது அது எல்லாமே இன்றைக்கி நாங்கள் ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா -4 டிகிரின்னு இருந்துச்சு 9:30 இருக்குது இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் -3 டிகிரி அண்ட் இந்த டால் லேக் சைடில் பார்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் மேலே வந்து ஃப்ரோசன் ஆகிருக்கு அது அப்படியே இந்த லைட்டாக இந்த மெல்லிஸாக அந்த ஃப்ரீஸ் ஆகும் இல்லையா தண்ணி ஐஸ் கட்டி ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஆயிருக்கு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா போட் ஓட்டிகிட்ருக்காங்க இந்த பக்கத்தில் போக போக செமையாக இது வந்துக்கிட்டு இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டே வந்துட்டோங்க சரி லைட்டாக வந்து எதாவது சாப்பிட்றலாம் இன்னும் எதுவும் சாப்பிட்லன்றதுனால அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்கோம் எந்த கடையும் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்குமே ஓப்பனில் இல்லை 10 மணிக்கு மேலே தான் எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்க இது வந்து கட் நம்பர் 15 என்ன கிடைச்சிது பண்ணு இவங்க ஸ்பெஷல் கேக்குது ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே பிடிச்சது கவா அப்புறம் இந்த பட்டர் கேக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா January 5 லாஸ்ட் டே இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த லேக் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுமா அப்படியே மேலாக அப்படியே இந்த ஐஸ் கட்டி அப்படியே படர்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும் January 5 மேலே வரவங்களுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இந்த January month February month வரவங்களுக்கெல்லாம் பார்க்கலாம் எத்தனை பேர் அந்த சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் என்ன பண்ணலாம் வெளியே சர்ச் பார்க்கலாமா ஆனால் இவங்க கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாவது சொல்லுவானுங்க இந்த ஆளுங்கெல்லாம் ரொம்ப சாரிங்க ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் வாங்கி மெசேஜ் அனுப்புனவங்களுக்கெல்லாம் அனுப்பணும்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரில அமைய மாட்டேன் இன்னைக்கு பாருங்கள் டால் லேக் காட் நம்பர் 1 கிட்டே இருக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஐஸ் கட்டிய மாதிரி தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு லேக் வாட்டர் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த லேக் வாட்டர் பாருங்க ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிருக்கு ஓ பூரா ஃப்ரீஸ் ஓகேயா பூரா ஆ ஓகே
अच्छा अच्छा अगर बर्फ कुछ गिरेगा तो यहाँ लोग पैदल चलेगा பாருங்க ஃபுல்லா எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க இங்க பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு அந்த பூரா பாருங்க தண்ணி மேல நின்னுகிட்டே ஏதோ சாப்பிட்டு இருக்கு அந்த அது அங்க பாத்தீங்கன்னா நடுவுல மட்டும் அந்த போட் போன வழி மட்டும் தண்ணி அப்படியே அந்த ஐஸ் கரிய உடைச்சிட்டு அப்படியே போயிருக்காங்க ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருச்சுங்க இப்போ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கரையில போஸ்ட் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய் பார்க்கலாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு போஸ்ட் பண்ண போகிறேன் எனக்கு அட்ரஸ் அனுப்பினா நல்லா இருக்கும் கேமரா கடை இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக தான் அலைஞ்சிட்ருக்கோம் இல்லை குட்டி கிடைக்காது என்ன கடையும் இன்னும் ஓப்பன் ஆகலை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து லோக்கல் மார்க்கெட் இந்த பக்கம் டால் லேக் கிட்ட நான் இந்த பிரெட்டில் போட்ட இது ஒன்று எடுத்துக்கிட்டேங்க இது ஒன்று தான் சுட இருக்குது ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறது இந்த பழைய பிள்ளைக்கு வந்து போஸ்ட் கார்டெலாம் இல்லைன்னு சொல்லி அமுச்சிட்டாங்க அப்புறம் நான் உள்ளே போய் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து எங்கே போஸ்ட் கார்டு கிடைக்குன்ற கடை இது வரைக்கும் கேட்டுட்டு அந்த கடைக்கு இந்த பழைய பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து போஸ்ட் கார்டு வாங்கி கொடுத்து எழுத வச்சுருக்கேன் தேங்க் மீ லெட்டர் ஓகே ஒக்கு நைட்டி நீ வேறு அதனால் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃபாலோவர்ஸ்க்காக இந்த லெட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் அவங்க கிட்ட போய் கேட்டு வந்து உங்களை இந்த பக்கம் கூட்டு வந்து போஸ்ட் கார்டு ஆகிடும் ஐயா ஃபைவ் ஹண்ட்ரட் ஐயா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளீஸ் காது கேட்காத கிழிச்சு போட்டுருவோம் போஸ்ட் கார்டுலாம் கிழிச்சிருவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வெஹிக்கிள் இதில் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா இங்கேருந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு பேட்டரி ஆட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் கொஞ்சம் வேகமாக நடந்திருந்தால் கூட கிளாஸ் பண்ணி போயிடுவாங்க அப்புறம் குதிரை ரயில் போகிற மாதிரி இருக்கு டக்கு 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 டிஃப்ரெண்ட்டாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு இப்போ போயிட்டு போஸ்ட் கார்டை மட்டும் போட்டுட்டு அடுத்து நம்ம லால் சவுக் போனோம் லால் சவுக் போயிட்டு அங்கேருந்து நமக்கு வந்து டைரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு போய் ஆகணும் எஸ் எஸ் ஆ போஸ்ட் கார்ட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்துருச்சுன்னா எனக்கு பிங் பண்ணுங்க ஸோ ஸ்டாம்ப் வாங்கியாச்சுல ஸ்டாம்ப் கார்டு ஸ்டாம்ப் வாங்கிட்டோம் பார்த்து போடு போஸ்ட் பண்ணியாச்சுங்க உங்களுக்கு இந்த போஸ்டல் கார்டெலாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போய்கிட்டிருக்கோம் போயிட்டு விக்கெட் ஆல்ரெடி விக்கெட் பண்ணியாச்சு போயிட்டு லக்கேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஏர்போர்ட் போகணும் 4:55 ஃப்ளைட்டு அட்லீஸ்ட் ஒரு 2:30 அங்கே உள்ளே இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு கிளம்பியாச்சுங்க ஓகே பாய் தேங்க்யூ நமக்கு தெரிஞ்ச ஹிந்தி வேஸ் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷாப்பிங் கிடைக்குமான்னு பார்க்க போயிருக்காங்க நம்ம வந்தோம் இல்லைங்களா ஆட்டோ அவரே வந்து ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால் அவரு கூடயே இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் இப்போதைக்கு
ஸோ கடைசியாக கிளம்புறப்போ இந்த காவாலும் ட்ரை ஃப்ரூட்லாம் வாங்கிட்டு கிளம்புறோம். குங்குமப்பூ இருக்கிற கலர் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் குடிச்சு கலதாகணும். நாங்கள் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கோம். பின்னாடி போனோம்னா ஏர்போர்ட்டு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வெளியே வந்து நிறைய கடைங்க இருக்குது. ஆக்சுவலாக நாங்க வரும்போது வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளாருந்தே டாக்ஸி எடுத்துட்டு வந்தோம். நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் வெளியே வண்டிங்க அப்படின்னா இங்கே ஆட்டோ லோக்கல் விலையில எல்லாம் கிடைக்குது. திங்ஸ் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கோங்க. நிறையா வந்து உங்களுக்கு நிறையா வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க. ரேட் கம்மியாக இருக்குங்க. நாங்கள் வெளியே அங்கே பார்த்ததுலேயே இங்கே ரேட் கம்மியாக கிட்ட கம்மியாக இருக்குது. ஓகே, அன்னைக்கு நாங்கள் அரைவல் வந்து வேறு பக்கமாக வந்தோம். இன்றைக்கி இந்த வந்த பக்கத்தில் ஐ லவ் இந்தியா காஷ்மீர்லாம் இருந்துச்சு. இதான் வெயிட்டிங் ஹால் போல் இருக்குது. மக்கள்லாம் என்ன புல்வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளார வந்து சில்னஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இங்கே வெயில் உட்காந்து வெயில் காயிறாங்க. சரி, இதான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகலாமா? நல்லா இருக்கு ஏர்போர்ட்டு. நம்ம வந்தது அந்த பக்கமா, நம்ம பேக் சைடு வந்திருப்போம் நினைக்கிறேன். அது அரைவல் அந்த பக்கம் வெளியே போறோம். நல்ல ஒரு இது புது வகையான ஒரு அனுபவம். அதுவும் ஓனா எக்ஸ்ப்ளோர் பண்ணது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. காஷ்மீர் கிளம்பும் போது பார்த்தா அதே ஏர்போர்ட்டு தான். மேடம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க. இப்போ வந்து இங்கே லாஞ்சிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பெங்களூர்லேருந்து வரும்போது லாஞ்சிக்கு போனோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ மட்டும் லாஞ்சி இருந்துச்சுன்னா லாஞ்சிக்கு போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு 11:30 வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அகைன் பெங்களூர் ஃப்ளைட்டு. இப்போ வந்து நியூ டெல்லியில் இருக்கோங்க.